கருத்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் அசாதாரண சாதனையாளர்களின் பழக்க வழக்கம் குறித்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல போவது அசாதாரண சாதனையாளர்களின் பழக்க வழக்கம் 5. அது என்ன இந்த 5வது பழக்க வழக்கம் என்று சொல்லி பார்த்தால், உங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்துங்கள். அதாவது உங்களது சிந்தனை வாழ்வை கட்டுப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகும். நீங்கள் தோல்விக்குள்ளே எப்பொழுது பார்த்தாலும் சென்று கொண்டிருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் விரக்தியாக ஃபீல் பண்ணுகிறீர்களா, அல்லது நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் அதாவது மனம் அழுத்தமுடையவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது பயந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது எதையும் செய்வதற்கு ஒரு துணிச்சல் இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இது எல்லாவற்றிற்கும் காரணம் உங்கள் சிந்தனைகள் தான். எனவே உங்கள் சிந்தனைகளை நீங்கள் மாற்றுகிற பொழுது உங்களது வாழ்க்கையின் பாதையும் நீங்கள் மாற்ற முடியும், வெற்றியின் பாதையை நோக்கி நீங்கள் செல்ல முடியும். பிரியமானவர்களே, எனவே நம் வேதாகமும் அதைத்தான் அறிவுறுத்துகிறது. நம்முடைய சிந்தனைகளின் படியே நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. பிரியமானவர்களே, நம் எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமத்தை, நீதிமொழிகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாமா? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். எனவே பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுடைய சிந்தனைகளை எண்ணங்களை நீங்கள் மாற்றுவதன் மூலம் உங்களுடைய தோல்வியான வாழ்க்கையை, ஒரு பயந்து எதையும் செய்வதற்கு பயந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். அதைத்தான் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த நீதிமொழியிலே நாம் வாசித்தோம். அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஹல்லேலூயா. எனவே உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்கள் வெற்றியாக மாற்ற வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும், உங்களது சிந்தனைகளை நீங்கள் மாற்ற வேண்டும். ஏனென்றால் உங்களது வாழ்க்கையானது உங்களது சிந்தனைகளின் வழியாக, அதாவது எதை நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதன் வழியாகவே செல்லும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமே. சரிங்க, வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 23லிருந்து 24 வரை வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இப்ப என்ன அதுல போட்டிருக்குன்னா, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுல என்னன்னா, முன்னாடி வந்து என்ன எப்படி இருந்தீங்க, முந்தினே நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகள் அது எப்படி வருது, அதை பத்தி சிந்திக்கிறது, அதை பத்தி பார்க்கிறது, சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம், மோசமான டிவி நிகழ்ச்சி, மோசமான ஒரு வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா அது உங்களுடைய ஒண்ணுமே ஆகாதுன்னு இல்லை, அது உங்க மனதிலே உள்ளே போய் ஆழமா பதிஞ்சிரும். அது ஒரு நாளைக்கு என்ன செய்யும், அதே மாதிரி சான்ஸ் கிடைக்குமா, நம்ம சிந்தனைகள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எனவே நம் பார்க்கிற பொழுதும் பேசுகிற பொழுதும் நம்ம யார் கூட சேர்ந்து இருக்கிறோம், அந்த எனவே நம்முடைய நம் சேர்ந்து இருக்கிற நண்பர்களும் நமக்கு வந்து என்னன்னா, அவங்க என்னென்ன பேசுறாங்க அதை நம்ம சிந்திப்போம், கட்டாயமா நம்ம சிந்தனைகளை சிந்திப்போம் இல்லையா, அவங்க சொல்றதுல கரெக்டா சரியா என்று பல காரியங்களை நம்ம சிந்திப்போம். பிரியமானவர்களே, எனவே நம்முடைய முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கழிந்து புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்கிற பொழுது அந்த மனிதன் எப்படி இருப்பான், அவங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அதாவது பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள வருகிற பொழுது அவர் நீதியிலும் சகல விதமான சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், சகல விதமான சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற முடியும் என்று பார்த்தோம். இந்த வேத வசனங்களின் மூலமாக நான் உங்களுக்கு சொன்னேன். சரிங்க, பாருங்க, முதலாவது பாருங்க, உங்களது சிந்திக்கும் முறை மாற மாற மாற
உங்களது வாழ்க்கை வெற்றி பெறும். அதாவது நீங்க வந்து நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எதை குறித்தாவது நீங்க பயந்து கொண்டிருந்தீங்கன்னா, அது பழைய வாழ்க்கையிலோ பழைய நாட்களிலோ அல்லது சிறு வயதாக இருக்கும் பொழுதோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தோல்வியை சந்தித்தீர்கள் என்றால் நீங்க என்ன நினைப்பீங்க, எப்ப பார்த்தாலும் அதை மாதிரியே நடந்துருமோ இது மாதிரியே நடந்துருமோன்னு நீங்க பயப்படுவீங்க இல்லையா. அப்ப இந்த பயம் வந்து என்ன செய்கிறது, ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை உண்டாக்குகிறது. எனவே நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் நாம் பயப்படுவோம். ஒரு முன்னாடி போய் ஒரு சிலருக்கு பாட்டு பாடணும்னு சொன்னா கூட அவங்களுக்கு கைகாலாம் நடுமோ, ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு பயப்படுவாங்க. ஆனா நம்ம வந்து அந்த சிந்தனைகளை, நெகட்டிவ் சிந்தனைகளை எல்லாம் மாற்றிவிட்டு என்னது, நீங்க பாசிட்டிவான சிந்தனைகளை நீங்கள் கொண்டவர்களாக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இது போல விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிற பொழுது, அதை தியானிக்கிற பொழுது, அதை உங்கள் சிந்தனையை கொண்டு வருகிற பொழுது, கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி ஏற்படும். பிரியமானவர்களே, இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்லுகிறேன். எனவே அந்த நீதிமொழி 23:7 அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடியே, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். வேறு வழியாக அது சொல்வதென்றால், நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுதான் நீங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் யார், நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட மனிதருக்குரிய காரியங்களை நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அதுதான் நீங்கள். உங்களை வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் சிந்தித்து அதன்படி நீங்கள் நடந்தீர்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை கோழைகளாகவும் பயந்தவர்களாகவும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதன்படியே நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லது உங்களை உங்களுடைய சிந்தனைகள் என்படிதான் உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி பார்க்க இல்லையா. சரிங்க, அடுத்து வாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போறேன். பாருங்க, தேனி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த தேனிய பாத்தீங்கன்னா, அதனுடைய உடல் உடலை விட அந்த இறக்கை வந்து சிறிதாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. பாருங்க, மற்ற விலங்குகள் இப்ப பாருங்க, கழுகு பாத்தீங்கன்னா அது உடம்ப விட பெரிய ரெக்கை வச்சிருக்கோம். சோ அது ரெக்கை வச்சு என்ன செய்யும், நல்ல வேகமா பறக்கும். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த அறிவியல் பூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால், இடை குறைந்ததாக, அதாவது உடல் வந்து சின்னதாக இருந்தால், இறக்கை பெரிதாக இருந்தால் இது என்ன செய்ய முடியும், நன்றாக மேலே பறக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். கோழி கூட பாத்தீங்கன்னா, கோழி சேவல் கூட வந்து பறக்க முடியாது, பறக்கணும், கொஞ்ச தூரம் போகும் வரும். ஏனென்றால் அதோடைய பாடி, அதன் உடம்பு வந்து பெருசாகும், இறக்கைகள் சிறிதாக இருக்கும். அதே போலயே தேனியுடைய இறக்கைகள் சிறிதாக இருக்கிறது. அது அறிவியல் பூர்வமாக அது பறக்கவே முடியாது. ஆனால் அது எப்படி பறக்கிறது, அதனுடைய அதுக்கு பறக்க முடியும் என்று சொல்லி அதை நினைத்ததனால்தான் அது பறக்கிறது. பிரியமானவர்களே, எனவே நம்முடைய நினைவுகள், நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, மாற்ற முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே அநேக கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான், வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற முடியாது என்று அவர்கள் சிந்திப்பதனாலே தான் அவர்கள் வெற்றி பெறாமல் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் நீங்கள் தேனீக்களை போல உங்களுடைய இறக்கைகள் எப்படி இருந்தாலும் உங்களால் தரக்க முடியும், உங்களால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிற வேளையிலே நீங்கள் சாதிக்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உங்களுடைய மூளையில வந்து என்ன நடக்குதுன்னா, சிந்தனை போர் அதாவது சிந்தனைக்குள்ளே போர் உங்களுடைய மூளையிலே நடைபெறுகிறது. ஒரு சிலருக்கு அப்படித்தான், உங்களுக்கு நெகட்டிவா தாட்ஸ் வந்தாலும் நீங்க என்ன செய்வீங்க, சில பேர் அதெல்லாம் முறியடிச்சு, இல்ல நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களே, ரொம்ப விசுவாசத்துல பழக்கப்பட்டவர்கள் சூழ்நிலைகளை பார்த்து அஞ்ச மாட்டார்கள் இல்லையா. இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு கதை சொல்லப்பேன். அது என்னன்னா, அமெரிக்காவிலே நடந்த ஒரு கதை. என்னவென்றால், ஒரு போதகர் அவர் என்ன செய்து கொண்டிருந்தால், வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் வானொலியே ஆன் பண்ணி வைத்து விட்டு அவர் கார் ஓட்டி கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்படி காரிலே அவர் வருகிற பொழுது அப்பொழுது ஒரு செய்தி வானொலி வழியாக கேட்கிறது. அதுல என்ன செய்தி வருகிறது என்றால், இப்ப பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கு, மற்ற நாடுகளில் இருக்கும், அதாவது மீனை என்ன செய்வாங்க என்றால், அந்த மீனை வந்து பதப்படுத்தி ஒரு டின்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அது ஒரு 1 year 6 months நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த மீன் அப்படிப்பட்டதாக ஒரு மீன், அந்த மீன் பேர் வந்து இங்க வந்து சொல்லுவாங்க டியூனா அப்படின்னு சொல்லுவாங்க. டியூனா மாதிரி அந்த மீன் பேரு டியூனா. அந்த டியூனா வந்து அதை அடைச்சு டின்ல அடைச்சு வைப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப ஒமேகா 3 ஒரு சத்துள்ள ஒரு மீன். சரிங்களா. அப்போ இவர் போய்கொண்டிருக்கிற பொழுது அந்த ரேடியோவில் இருந்து என்ன வருதுன்னா, இந்த குறிப்பிட்ட பிராண்ட்
டியூனா வந்து இந்த தேதியிலிருந்து இந்த தேதியில வந்து ப்ரொடக்ஷன் டேட் உள்ளது வந்து என்ன இருக்குதுன்னா அதுல வந்து நச்சுத்தன்மை கலந்திருக்கிறது. எனவே இதை உண்டவர்கள் யாராவது இருந்தீர்கள் என்றால் அவர்கள் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லுங்கள், மிகவும் ஆபத்தானது, எச்சரிக்கை என்று சொல்லி ஒரு நியூஸ் வருது. அதை கேட்கிறாரு. அவர் கேட்கும் பொழுது அந்த போதகர் நினைக்கிறாரு, ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த போதகர் வந்து நார்மலா வந்து அவர் வந்து டியூனா சாப்பிடுறவர் கிடையாது. டியூனா ஃபிஷ் வந்து டியூனா மீன் வந்து அவர் சாப்பிடுகிறவர் கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு டியூனா வந்து சாண்ட்விச்சா பயன்படுத்த டியூனா வந்து பிரெட்டுக்குள்ள வச்சு சாண்ட்விச்சா அவங்க அம்மா கொடுத்தாங்க. அதாவது பிரெட்டுக்குள்ள வச்சு கொடுக்குற ஒரு ஆகாரம் பிரெட் இருக்குல்லையா, அதுக்குள்ள வந்து ஏதாவது வச்சு அது கொடுத்தா அது பேர் சாண்ட்விச். அப்ப அந்த பிரெட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து முட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ரெண்டு பிரெட்டையும் வச்சு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. அதே மாதிரி வந்து சாண்ட்விச் இது டியூனா இருக்கு, அந்த டியூனா உள்ள வச்சு சாப்பிடலாம். ஸோ டியூனா உள்ள வச்சு ரெண்டு பிரெட் கொடுத்தாங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் நம்முடைய மனைவி வந்து நமக்கு என்ன செய்தாங்க, டியூனா வந்து கொடுத்தாங்களே, துரதிஷ்டவசமா அதை நம்ம சாப்பிட்டுட்டோமே, அது என்னன்னு போய் பார்ப்போம்னு வீட்டுக்கு வேகமா வந்தாரு. வந்த உடனே அந்த டின்னு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அவங்க யூஸ் பண்ண டின் குப்பையில தேடாரு, அங்க தேடாரு, கடைசி வந்து குப்பையில இருந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாருன்னா அந்த டியூனாவோட டின்ன கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு அந்த பிராண்ட் நேம் பார்த்தா இவங்க எது பாய்சன் சொல்றாங்களோ அதே பிராண்ட் நேம். அதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட் அதாவது அது தயாரிக்கப்பட்ட தேதியை பார்த்தா அந்த தயாரிக்கப்பட்ட தேதியும் பிரியமானவர்களே அவங்க சொன்ன அதே தேதி தான். அப்போ அவரு என்ன நினைச்சாருன்னா பயந்துட்டாரு, ஐயோ நம்ம சாப்பிட்டோம் இத என்ன என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப நம்மளுக்கு வந்து அன்றைய காலையில் தான் அவர் சாப்பிட்டு போயிருக்காரு, அதாவது முதல் நாள் அதுக்கு முதல் நாள் தான் சாப்பிட்டுருக்கிறாரு. உடனே அவர் என்ன செய்தாருன்றா, ஐயோ இதை சாப்பிட்டாலும் ஆஸ்பத்திரி போகுமா, என்ன ஆகும் போது என்ன தெரியாது, என்ன சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா பாய்சன் சொன்னவங்க இறந்து விடுவோமே என்று சொல்லி பல கவலை. உடனே அவர் இமேஜினேஷன் போயிருச்சு. அவர் என்னது ஒரு சவப்பட்டியில இறந்து போய் சவப்பட்டியில வச்சிருக்க மாதிரியும் அந்த ஃபியூனரல் சர்வீஸ் போயிட்டு இருக்கிற மாதிரியுமே இறுதி சடங்கு போய்கொண்டு இருக்கிற மாதிரியே அவர் என்ன செய்தாரு, அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணாடியில போய் பாக்குறாரு, ஐயோ இந்த கண்ணாடியில பார்த்தா கூட நான் நல்லா இல்லையே, முகம் நல்லா இல்லை, நான் ஒரு மாதிரி இருக்கிறது, என்னாச்சுன்னு சொல்லி அவர் நினைக்க ஆரம்பித்து விட்டார். இப்படி நினைக்க ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போன் அடிச்சு கேட்கிறாரு, இந்த மாதிரி தேதியில நான் சாப்பிட்டுட்டேன், இந்த மாதிரி தேதியில வாங்கினேன், அந்த டியூனா நான் சாப்பிட்டு விட்டேன், வேற ஏதாவது என்ன விளைவுகள் ஏற்படும், என்ன சிம்டம்ஸ் தெரியும் என்று சொல்லி போன் அடிச்சு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க 48 மணி நேரத்திற்குள்ளாக உங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸ், சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு 48 மணி நேரத்திற்குள்ளாக இந்த சிம்டம்ஸ் எதுவுமே உங்களுக்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு என்னது உங்களுக்கு அதுல வந்து பாதிக்கப்படவில்லை என்று அர்த்தம் என்று சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த 48 மணி நேரத்தை கடத்த வேண்டியமே எனக்கு ஏதாவது ஆயிடுமோ ஆயிடுமோ என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். சாத்தானா, ஆமா நீ சீக்கிரமா மறிக்க போற, நீ சாப்பிட்டேல, நீ சீக்கிரமா மறிக்க போற, நீ அவ்வளவுதான் என்று சொல்லி நெகட்டிவான தாட்ஸா கொடுக்கறான். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, அவர் வந்து அந்த சாத்தான் அந்த சிந்தனை கொடுக்கறான், இவரும் போராடி கொண்டு இருக்கிறார். 48 மணி நேரம் கடந்தால்தான் தெரியும். ஆனால் 48 மணி நேரம் கடந்து விட்டது பிரியமானவர்களை, 48 மணி நேரம் கடந்தும் கூட அவர் மறிக்கவில்லை. சாத்தான் சொன்னதும் அவருடைய நெகட்டிவ் தாட்ஸும் இப்ப பொய்யாகி விட்டது இல்லையா பிரியமானவர்களே. எனவே இது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒருவர் தவறான ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது நம்ம குடும்பத்தில் எல்லாருமே இப்படிதான் 50 வயதுல 60 வயதுல இறந்து விடுவார்கள் என்று யாராவது சொல்லி இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்களே நினைச்சிருவீங்க, 50 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம எல்லாருமே வந்து 60 வயசுல இறந்துருவாங்களாமே, நம்மளுக்கும் சீக்கிரம் இறப்பு வந்துருமா என்ற நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதாவது எதிர்மறையான சிந்தனைகள் உங்களை ஆக்குபே பண்ணும். சாப்பிடும் போது இது செய்யும்போது இதை பார்த்து செய்யணும், அது பார்த்து ஏதாவது ஒரு நோய் வச்சுன்னா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பல சிந்தனைகள் வரும் இல்லையா. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. பிரியமானவர்களே, சாத்தானுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பிளே கிரவுண்ட் என்னன்னு சொன்னா அது நம்மளுடைய சிந்தனை மண்டலம் தான், அதாவது நம்முடைய மனம்தான். பிரியமானவர்களே, இந்த மனதிலே தான் நாம் சின்னதாக ஒரு சந்தேகம் பட்டாலும் உடனே ஆமா ஆமா அப்படித்தான் அப்படித்தான் இது இப்படித்தான் இது அப்படித்தான் சொல்லி ஜோடிச்சு பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வருவான். அப்போ உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் மாற்றம் கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய சிந்தனையும் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளும் ஒரே போல இருக்க வேண்டும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பற்றியும் அதே மாதிரியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றிதான். பிரியமானவர்களே, சிந்தனையினுடைய வலிமை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்னொரு ஒரு சின்ன ஸ்டோரி சிந்தனையினுடைய வலிமை பற்றி. பிரியமானவர்களே, இரண்டு நண்பர்கள் என்ன செய்தார்கள் என்றால்
ஓடிக்கொண்டிருந்த ஒரு சரக்கு ரயிலை பார்த்தார்கள். இந்த சரக்கு ரயிலே நாம் வந்து ஃப்ரீயாக ரைட் பண்ண என்ன, அது மேலே ஏறி ஃப்ரீயாக சவாரி செய்தால் என்ன என்று யோசித்தார்கள். உடனே அதுல போய்கொண்டிருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா போயிட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு பெட்டியில பாத்தீங்கன்னா கதவு திறந்திருந்தது. உடனே இதுல நம்ம பயணம் உள்ள குதிச்சு அதுல ஜம்ப் பண்ணி ஏறினாங்க. ஏறிட்டு என்ன செய்தாங்க, கதவு வந்து மூடினாங்க. கதவு மூடிட்டா அப்படியே லாக் ஆயிடுச்சு, கதவு திறக்க முடியல, உள்ளுக்குள்ள லாக் ஆயிட்டாங்க. உள்ளுக்குள்ள நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்த்தா அது முழுவதும் குளிர் சாதன பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜ் மாதிரி, அது ஒரு பெரிய கார் மாதிரி பெருசா இருக்கு. ஆனா அந்த கார் முழுவதும் என்ன இருக்கிறது என்றால் எல்லா பொருட்களும் வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி நம்ம பொருட்கள்லாம் பத்திரமா பாதுகாக்கிறோம் அது மாதிரி இதை வந்து ஒரே நிலையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதுல நிறைய பொருட்கள் அடங்கிய ஒரு பெட்டி அது வந்து போய்கொண்டிருக்குது. இந்த பெட்டிக்குள்ள அங்க ஏறிட்டாங்க. ஏறின உடனே இரண்டு நண்பர்களும் ஒருத்தர் நினைக்கிறா, ஐயோ இது ஃபுல்லா உறைந்த நிலையில இருக்கிறதே, எல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு முழுவதும் எப்படி சொல்றது, ஒரு ஐஸ் பெட்டி மாதிரி இருக்கிறது. இந்த ஐஸ் பெட்டியிலே நம்ம பிரயாணம் செய்தால் நம்ம வந்து சீக்கிரமா இறந்து விடுவோமே உறைந்து அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. அவர் மிகவும் பயந்து போய் என்ன செய்துட்டாரு, பயப்படுறாரு. ஐயோ நம்ம இதுல எப்படி நாங்க போறதுக்குள்ள உறைஞ்சிருவோம் உறைஞ்சிருவோம்னு அவர் பயப்படுறாரு. பயப்பட்டு ஒரு லெட்டர் கூட எழுதி வச்சுட்டாரு, ஐயோ நான் இங்கே செத்துக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய பிரியமானவர்களுக்கு என்று சொல்லி அங்க அந்த பெட்டியில கூட ஒரு இடத்துல சுவத்துல எழுதி வச்சுட்டாரு. ஆனால் இன்னொரு நண்பர் என்ன செய்தார், அவர் திட்டினாரப்பா நம்ம இறந்து போக மாட்டோம், இந்த குளிர்ச்சி நம்மள ஒன்னும் செய்யாதுப்பா, நீ பயப்படாதே, இது நமக்கு ஒண்ணும் ஆகாது என்று சொல்லி அவர் நண்பரை வந்து கடிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல இவர் இந்த மாதிரி திங்க் பண்ணவே இல்லை, நம்ம எப்படி இறந்து போறோம் அதை பத்தி யோசிக்கல. இவர் இன்னொரு நண்பர் வந்து இல்ல நம்ம போறதுக்குள்ள இறந்துவோம், இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு நம்மளும் உறைஞ்சு போயிருவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா இவர் என்ன நினைச்சாரு, அப்படிலாம் நம்ம வந்து இறந்து போக மாட்டோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவ்வளவு குளிர்ச்சி இல்லைன்னு. சோ இரண்டு பேருமே கடைசியில என்ன செஞ்சாங்க, இலக்கை அடைந்தார்கள். அந்த இடத்துல வந்து ஓபன் பண்ணி கதவு ஓபன் பண்ணி பாக்குறாங்க, ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து மரித்து விட்டார், ஒருத்தர் மரிக்காமல் இருந்தார். மரித்தவரை வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி அவங்களுடைய சரீரத்தை வந்து அந்த சவ பரிசோதனை செய்து பார்த்த பொழுது என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால், அவர் இந்த பனியினாலே இறக்கவில்லை, எந்த விதமான குளிரினாலையும் அவர் இறக்கவில்லை. ஒரே ஒரு காரணம் என்ன என்றால் அவர் பயந்து கொண்டிருந்ததுனாலே, ஐயோ குளிர்சாதன பெட்டியிலே வந்து விட்டோமோ வந்து விட்டோமே இதில் நாம் இறந்து விடுவோமோ என்ற பயத்தினாலே தான் பிரியமானவர்களே. ஆனால் மற்றொருவர் தப்பித்துட்டார். ஏனென்றால் அந்த பெட்டியானது குளிர்சாதன பெட்டியாக இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து உறையக்கூடிய அல்லது மறித்து போகக்கூடிய அளவிற்கு அந்த குளிர் சாதன பெட்டியில் குளிர் இல்லை பிரியமானவர்கள். இது வந்து இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை வைத்து நம்ம பயந்து பயந்து பயந்து, ஐயோ இது இப்படி ஆயிருமோ, இந்த வேலைக்கு போனா இப்படி ஆயிருமோ, அந்த பிசினஸ் பண்ணா அப்படி ஆயிருவோமா, இல்ல இப்படி செஞ்ச இப்படி பல காரியங்களை நம்ம பயந்து கொண்டு, அதாவது நம்ம சிந்தனையில் சரியாக இல்லாதனாலேயே நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உண்டாகிறது. சரிங்களா, இதுதான் உங்களுக்கு சிந்தனையுடைய வலிமையை பத்தி சொன்னேன். வசனத்தை வாசிக்க போயிரும். பிலிப்பியருக்கு நிருபம் எடுத்துக் கொள்ளுங்கள், 4:6-8. 4:6-8. நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப நம்ம என்ன செய்யணும், சாத்தான் கொடுக்கிற கவலை, சாத்தான் கொடுக்கிற கவலைகள், உங்கள் நண்பர்கள் கொடுக்கிற கவலைகள், சூழ்நிலை கொடுக்கிற கவலைகள், இதிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இராமல் பிலிப்பியர்கள் நிருபத்துல சொல்றார் அப்போஸ்தலர் நடைபெறும் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப என்ன செய்யணும், கவலையான ஒரு சூழ்நிலை இருக்கே, நான் இதை குறித்து பிரச்சனையா இருக்கிறதே, இதை குறித்து பிரச்சனையா இருக்கிறதே, நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் என்ன செய்யும், உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்களாக காத்துக்கொள்ளும். அதனால பிரியமானவர்களே, நம்ம சிந்தனையுடைய வலிமை மிக பெரியது. எனவே நீங்கள் சிந்திக்கிற காரியங்கள் சரியான காரியங்களா என்று பாருங்கள், வேதத்தோடு ஒத்திருக்கிறதா என்று சொல்லி உடனே நீங்க செக் பண்ணுங்க. யாரையாவது நீங்க பொறாமப்படுறீங்களா, அது கரெக்டா தவறா என்று வேதத்துல நீங்க செக் பண்ணுங்க. எதை குறித்தாவது கவலைப்படுகிறீங்களா, அது சரியா தவறா என்று வேதத்துல செக் பண்ணுங்க. இந்த நோயினை குறித்து பயப்படுகிறீர்களா,
சரியா தவறா என்று உங்களுடைய சிந்தனைகளை குறித்து வேதத்தோடு ஒத்து வருகிறதா என்று நீங்க செக் பண்ணுங்க பிரியமானவர்களே. அதனாலதான் அதுல பாக்குறோம், நான் சொன்னேன் இல்லையா, இப்படி பேர் 4:6-8 அந்த கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். வசனத்தை வாசிக்கிறேன். கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். எவ்வளவு அழகான ஒரு அருமையான விலைமதிப்பற்ற வார்த்தை பார்த்தீர்களா பிரியமானவர்களே? நீங்கள் எத்தனை புத்தகங்களிலே தேடினாலும், உலக பிரகாரமான எத்தனையோ சொற்பொழிவுகளிலே நீங்கள் தேடினாலும், எப்படி நாம் பரிசுத்தமாக வாழ்வது, நல்லொழுக்கமாக வாழ்வது, வெற்றியோடு வாழ்வது என்று சொல்லி நீங்கள் எதிலே நீங்கள் தேடினாலும் இந்த அருமையான வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. திரும்பவுமாக அதை வாசிக்கலாமா? கடைசியாக, சகோதரே, நீங்க என்ன செய்யணும்? உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தியுங்கள், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அதை சிந்தியுங்கள், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தியுங்கள், நீதி உள்ளவர்களாக இருப்பீர்கள். கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தியுங்கள், நீங்கள் கற்புள்ளவர்களாக இருப்பீர்கள். அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தியுங்கள், நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நற்கீர்த்தி உண்டாகும். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயமாக வெற்றி பெறுவீர்கள். ஹலேலூயா. பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோமா வசனம்? யோசுவா 1:8 வசனம் வாசிக்கலாமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். உங்கள் வழிகளை வந்து என்ன செய்யணும்? உங்க வழிகள் வாய்க்கப்பட வேண்டும். அவசர பாருங்க, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், உன்னுடைய வழி வந்து பிராஸ்பர் ஆகும், நீ தொட்ட காரியங்கள் துளங்கும், நீ செய்ய வேண்டிய நினைத்த காரியங்களா நடைபெறும், வெற்றி சிறக்கும். எப்பொழுது? அதான் முன்னாடி பாக்குறோம். இந்த நியாயப்பிரமான புஸ்தகம், அதாவது வேதம், உங்கள் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க வேண்டும். எப்படி செய்ய கவனமாய் இருக்க வேண்டும்? செய்ய வேண்டும் என்ற அர்த்தம். எனவே இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், உன் வேத வசனங்கள் எல்லாமே என்ன செய்ய வேண்டும்? உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நீ அதை பத்தி சொல்லிக்கிட்டே இரு, அதை பத்தி பேசிக்கிட்டே இரு என்று அர்த்தம் பிரியமானவர்களே. எனவே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க அல்லது நீங்க வெற்றி அடைய என்ன காரணத்தை சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியடைய உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்ன வழி? நீங்கள் வேதத்தை வாசித்து அதை தியானம் செய்து அதையே சொல்லிக்கொண்டு விசுவாச அறிக்கையாக சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் இதிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவேதான் நாம் தினந்தோறும் காலை மாலையும் வேதத்தை வாசிக்கும் பழக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். முதல்ல என்னவென்றால், இதை வந்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். அப்படி என்றால் அதை நீ மனப்பாடம் செய்து தியானித்து அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது என்னவென்றால், நீ அப்படி செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு என்ன செய்யணும்? இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்ப வேதத்தில் உள்ள கருத்துக்களை நீ அறிவாய், அதற்கப்புறம் அதை செயல்படுத்துவாய், அதை வந்து வாயிலே அறிக்கை செய்து கொண்டு இருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இப்படி எல்லாம் செய்கிற பொழுது என்ன ஆகுது? உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக நடைபெறும். ஹலேலூயா. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேதத்தின் வார்த்தைகளை பழக்கத்தில் கொண்டு வந்தால் வேதம் சொல்லியது நீங்கள் வெற்றடைவீர்கள். ஓகே, பாருங்க, இந்த யோசுவா 1:8 நம்ம வாசித்தோம் இல்லையா, அதுல சொல்லப்பட்டது வந்து இங்கிலீஷ் வந்து மட்டர், அதாவது முணுமுணுத்தல். அதாவது இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. தியானித்துக் கொண்டிருப்பாய் என்றால் என்னவென்றால், அதை வந்து முணுமுணுத்துட்டே இருக்கிறது, முணுமுணுத்துட்டே இருக்குது. ஒரு வேத வசனம் உங்களுக்கு பிடிச்ச வசனமா இருந்துச்சுன்னா அதை எடுத்து மனப்பாடம் பண்ணி வைங்க. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற வசனங்களை, நீங்க பயமா இருந்தீங்கன்னா, நீங்க வியாதியா இருந்தீங்கன்னா, நீங்க பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா, நீங்க கவலைகள்ல இருந்தீங்கன்னா, ஒவ்வொன்றிற்கும் ஏற்ற வசனங்கள் வேதத்துல உண்டு. அந்த வசனங்களை வந்து நீங்க எழுதி வைத்துக் கொண்டு மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அந்த மனப்பாடம் செய்த வசனங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் தியானிக்க வேண்டும். இரவிலே நீங்க படுத்திருக்கிற பொழுது ஒரு வசனத்தை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா அதை மனப்பாடம் பண்ணி சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது என்ன செய்யணும்? அதை சத்தமாக விசுவாச அறிக்கையாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனையோ தவறான அறிக்கைகளை நீங்கள் சொல்வீங்க, நான் சீக்கிரமா செத்து போயிருவேன், நீ எப்போ பார்த்தாலும் இப்படி கத்திட்டு இருந்தா இப்படிதான்டா, நான் இதை கத்தி கத்தி நாசாவேன், அப்படிலாம் நான் நெகட்டிவா நிறைய நம்ம பேசுவோம்.
இந்த வேலையை அப்படி வேலை வேலை வேலைன்னு கடந்தா அவ்வளவுதான் என் உடம்பு இதாகி நான் சீக்கிரம் இப்ப பல நெகட்டிவான காரியங்கள் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவா சொல்றதுக்கு பதில் பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல நாம் பழகலாம் பிரியமானவர்கள். அதுதான் இந்த நாளே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னவென்றால் உங்கள் சிந்தனைகளிலே நீங்கள் சரியான காரியங்களை நீங்கள் வேதத்தின்படி சிந்திக்கிற பொழுது அந்த நேரத்திலே உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் உங்களுக்கு வரும். உங்கள் மனதிலே இருந்தால்தான் பரிசுத்தாவினது வார்த்தைகளை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருவார். அதை நீங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு மிகவும் உதாரணமான ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பியர் 4:13 அது எல்லாருக்கும் மிகவும் பிடிச்ச ரொம்ப நல்ல ஒரு வசனம். என்னது? என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப ஒரு பிரச்சனை இருக்கும் போது செய்ய முடியலையே செய்ய முடியலேன்னு கவலைப்படுறீங்க. அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யணும்? நீங்க முதலே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கும் போது இதை நீங்க தியானம் பண்றீங்க. என்ன தியானம் பண்றீங்க? என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐயோ, இந்த காரியத்தை எனக்கு செய்ய பலன் இல்லையே. நோ, பலன் இல்லையே, இதை செய்ய முடியாதுன்னு நினைப்பீங்க. அப்ப நோ, இந்த காரியத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி பலன் உண்டு? இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப யார் இயேசு கிறிஸ்து? என்னை பலப்படுத்திய கிறிஸ்து. என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையுமா? எதையெல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படி இந்த ஒரு வசனத்திலேயே இவ்வளவு காரியங்கள் அடங்கியிருக்குது பாத்தீங்களா? எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் பிரியமானவர்களே. ஹலிலூயா, கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாங்க வந்து இங்க வந்து கொரோனா வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, அது வந்து எனக்கு வந்து ரெண்டே நாள் தான், முதல் நாள் காய்ச்சல், இரண்டாவது நாள் காய்ச்சல், அப்புறம் சரியாயிருச்சு. ஏன்னா இந்த ஒமிக்ரான் சொல்றது வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸா, அது ஒரு சாதாரணமான ஃப்ளூவை விட கொஞ்சம் கம்மியான எஃபெக்டா தான் இருக்கும். அது நம்ம வெளியில வந்து நம்ம ஒருத்தவங்க இறுதி சடங்குக்கு சென்றிருந்தோம். அப்ப வந்து அது நாங்க வெளியே அவ்வளவோ போக மாட்டோம், கவனமா ஞானமா இருந்தோம். ஆனா அந்த இறுதி சடங்குல இருக்கும் பொழுது நிறைய பேர், ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அது எங்களுக்கு வந்து அந்த கிருமியை வந்து அட்டாக் பண்ணிச்சு. அப்புறம் வந்து அப்புறம் அது முடிஞ்ச கையோடு இருக்கும்போது நான் ரொம்ப, அது முடிஞ்ச ரெண்டு மூணு டயர்டா இருப்பேன், டயர்டா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ கர்த்தருடைய ஒரு வசனம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது பிரியமானது. என்ன தெரியுமா, ஐயோ இது செய்யணுமே, வீடியோ எடுக்கணுமே, இன்னும் நிறைய வேலை செய்யணுமே, எப்படி எனக்கு வந்து டயர்டா இருக்க மாதிரி இருக்கே, ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்கே, செய்ய முடியுமா, ஏன் இப்படி தடையாயிட்டு இருக்கேன் இப்படி நினைக்கிற பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. என்ன தெரியுமா பிரியமானது, என்னவென்றால் கிறிஸ்து, அதாவது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தரே என் பலன், கர்த்தரே என்னது என்னுடைய பலன், என்னுடைய வல்லமை கர்த்தரே. அதாவது லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்க் அண்ட் மை பவர். அதாவது ஆண்டவர் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த், ஆண்டவர் தான் வல்லமை. இந்த வார்த்தையை நான் படிச்சேனே எனக்கு ஒரு ரேமா மாதிரி கிரி செய்தது. உடனே நான் செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த டயர் அந்த டயர் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னதுலாம் நம்மளுடைய சிந்தனை, இந்த சிந்தனையில இந்த பிரசங்கத்தை, இந்த பிரசங்கத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதை ஒட்டியே தானே சில காரியங்கள் எனக்கு வந்து அதை வந்து நான் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் எடுத்துக்கொள்வதற்காக சில காரியங்கள் வரும். அதுலதான் இந்த ஒரு காரியம் என்னவென்றால் என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவ. பிரியமானவர்களை, நம்ம அந்த யோசுவா 1:8 சொல்லப்பட்டபடி நம் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை, பைபிள் வசனங்களை நீங்கள் வந்து அறிக்கையிடுறதுனால, நீங்க இது முன்னாடியே அறிக்கையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சுகவீனமா இருக்கீங்களா, என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்னா பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நான் சுகமானேன் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு. சோ அதை சொல்லணும், இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானேன். கவலைப்படாத சகோதரா, இயேசுவின் தழும்புகளாலே நீ சுகமானாய். என்னென்ன அவர் என்ன சொல்ற, உன்னுடைய பலவீனங்களாம் சுமந்து அவர் என்ன செய்த, நம்முடைய பலவீனங்களாம் சுமந்து கொண்டார் என்று வசனம் இருக்குது. அது மாதிரி இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானேன் இப்படி சொல்லுகிற பொழுது என்ன ஆகுது, நமக்கு சுகம் கிடைக்கிறது. மாதிரி அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில விசுவாச அறிக்கைகளை, அதாவது விசுவாச அறிக்கைகளை, அதாவது விசுவாச வார்த்தைகளை வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்ப இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசுவா 1:8 சொல்லப்பட்டபடி நீங்கள் அதை தியானிக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வாயிலே நீங்க அறிக்கையிடுகிற பொழுது அது வந்து என்ன செய்கிறதுனால் உங்களுடைய ஆவிக்குள்ளாக சென்று விடுகிறது, உங்களுடைய சிந்தனையிலே பதிந்து விடுகிறது. எனவே நீங்கள் தவறாக சிந்திப்பதற்கு பதிலாக சரியாக சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். அது மட்டுமல்ல, அந்த வசனத்தை நீங்கள் ஏற்ற நேரத்திலே நீங்கள் சொல்லி நீங்கள் என்ன செய்ய முடியும், வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பிரியமானவர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மற்ற காரியங்களும் பார்க்கலாம். ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.